ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் இன்று வரை வழங்கியுள்ள காலக்கெடு. பிரித்தானியாவில் வசிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய பிரஜைகளுக்கு இன்று நள்ளிரவுக்குள் குடியேற்ற நிலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெக்சிட்டிற்கு பின்னர் பிரித்தானியாவில் வதிவிட உரிமைகளை பெற மில்லியன் கணக்கான ஐரோப்பிய ஒன்றிய பிரஜைகளுக்கு இந்த மாத இறுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய தீர்வு திட்டத்தின் கீழ் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அலுவலகத்தின் தகவலுக்கமைய முன்னர் மதிப்பிடப்பட்ட 3.7 மில்லியனை விட அதிகமான ஐரோப்பிய ஒன்றிய பிரஜைகள் பிரித்தானியாவில் வாழ்கின்றனர். மதிப்பிடப்பட்ட 3.7 மில்லியன் மக்களில் அயர்லாந்து நாட்டு மக்கள் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அயர்லாந்து கடவு சீட்டு உள்ளவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை பொருட்படுத்தாமல் பிரித்தானியாவில் வாழ உரிமை உண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மில்லியன் கணக்கானவர்கள் பிரித்தானியாவில் வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் படிப்பதற்கும் நலன்களை கோருவதற்கும் சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்பதனை உறுதி செய்ய வேண்டும். இந்த நிலையில் விண்ணப்பிக்காத 400,000 பேரின் நிலைமை என்ன என்பது தொடர்பில் நாளைய தினம் தீர்மானிக்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த திட்டத்தின் காலக்கெடுவை நீடிக்குமாறு தொழிலாளர் கட்சியும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளன. எனினும் பிரித்தானியாவில் வசிக்கும் வயோதிப ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களுக்கு இந்த திட்டம் பற்றி தெரியாது என கவலை வெளியிட்டுள்ளனர். இதுவரை 65 வயதிற்கு மேற்பட்ட 2 வீதமான விண்ணப்பதாரர்கள் மாத்திரமே இந்த திட்டம் தொடர்பில் அறிந்து விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.